வணக்கம் நேர்களே இன்று நமது அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார் நாடு கடந்து மொழி கடந்து யாதும் ஊரே யாவரும் கேளி என்பதை உறுதிப்படுத்தும் ஒரு இளைஞர் திரு கேதார்நாத் அவர்கள் அவரை உங்கள் சார்பிலும் மக்கள் குரல் தொலைக்காட்சி சார்பிலும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறோம் வணக்கம் சார் ரொம்ப நன்றி சார் டு இன்வைட் மீ அண்ட் அண்ட் என்னோட ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ஸோ மக்கள் குரல் டிவிக்கு ரொம்ப நன்றி உங்களை பற்றி நம்ம நேர்கள் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்களேன் ஸோ என் பேர் பார்த்தீங்கன்னா கேதார்நாத் ஜிஎம் ஜிஎம்னா ஜியானசுந்தரம் தாதா பேர் எம் எம் மேகநாத் அப்பா பேர் ஸோ நான் ஒரு தமிழன் பட் நான் வந்துட்டு வளர்ந்ததெல்லாம் கர்நாடகா ஆந்திரா பிகாஸ் அப்பா வந்துட்டு ரயில்வேஸில் வேலை பண்ணியிருந்தாரு ஸோ ரயில்வேஸ்னால் அவங்களுக்கே தெரியும் வி ஹேவ் டு மூவ் டு டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஸோ என்னோடய எஜுகேஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இட் வாஸ் இந்த ஸ்கூல் டேஸ் எல்லாம் வந்துட்டு ஆந்திர பிரதேஷில் ரேணிகுண்டா இன்னும் அந்த இதில் அப்புறம் காலேஜெலாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் க்ளோஸ் டு ஹம்பி அண்ட் பலாரி அந்த ஒரு இன்னும் ஏரியாவில் அண்டு ஐ டுக் ஆன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அண்ட் தென் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் லிமிடெடில் வேலா ஆரம்பிஷன் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஜாப் ஆஸ் ஏ மெக்கானிக்கல் இன்ஜினியர்

அது ஒரு கொஷின் ஸோ வீ ஹாவ் எவ்ரி ஒன் நவு ஹேஸ் லைக் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஆ ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஸோ இந்த எஜுகேஷனை தான் நம்ம எதுக்கு எடுக்கிறோம்னா பேசிக்கலி டு சர்வைவ் டு கெட் தட் த்ரீ மீல்ஸ் அ டே அண்ட் ஷெல்டர் அதுக்காக தான் நம்ம வந்துட்டு படிக்கிறோம் பேசிக்கலி இப்போ நம்மள மக்கள் அதிலேயே போயிடுறேன் பேசிக்கலி வந்துட்டு ஒரு ஒரு பேரண்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு தே ஆர் இன்வெஸ்டிங் இன் எஜுகேஷன்னால் ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு ஒரு பேக் ஆஃப் தி மைண்ட் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டும் வந்துட்டு ஹி ஆல்சோ திங்ஸ் தி சேம் வே நம்ம வந்துட்டு எந்த கோர்ஸ் எடுத்தால் அதில் சீக்கிரமாக வேலை கிடைக்கும் நிறையா சம்பாதிக்கலாம் சீக்கிரமாக செட்டில் ஆகலாம் லைஃப்பில் ஸோ ஈவன் ஐ ஹேட் தி சேம் தாட் ஐ வாஸ் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எனி அதர் பர்சன் பட் ஒரு அட் எ சர்டன் ஸ்டேஜ் வென் ஐ குட் சர்வைவ் அண்ட் சர்வைவில் பிகேம் ஈஸி அண்ட் வென் ஐ குட் கிராக் சர்வைவில் தென் த தாட் ஐ டோன்ட் இட் அக்கர் டு மீ அது எதுக்கு எனக்கு வந்ததுன்னு தெரில வேற அவங்களுக்கு எதுக்கு தெரில அது ஸோ எனக்கு வந்தது ஆர் வி ஜஸ்ட் பார்ன் ஃபார் சர்வைவல் நம்ம வந்துட்டு வி ஆர் தி யூனோ பிக்கெஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்பீசிஸ் நம்ம வந்துட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஸ்பீசிஸ் இந்த ஸ்பீசிஸ் அனிமல்ஸ் கிம்னே எடுத்து பார்த்தா வி ஆர் இன் தி டாப் ஸ்ட்ரேட்டம் ஸோ வி ஹாவ் ஸோ மச் ஆஃப் நாலேஜ் ஸோ மச் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆர் வி ஜஸ்ட் பார்ன் டு ஜஸ்ட் சர்வைவ் அந்த த்ரீ மீல்ஸ் அடே ஒரு வீடு ஒரு காரு அண்ட் ஷெட்டில் லைஃப் இஸ் தட்

டு எக்ஸ்ப்ளோர் மை செல்ஃப் ஸோ தி பெஸ்ட் வே டு எக்ஸ்ப்ளோர் எனக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் வே டு எக்ஸ்ப்ளோர் இஸ் டு கோ அவுட் ஃப்ரம் தி பவுண்ட்ரிஸ் அண்ட் டு தி நியூ ப்ளேஸ் இந்த ஒரு புது பிளேஸில் போனால் அவங்களுக்கு வந்துட்டு வேறு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் யூஆர் ஃபேஸிங் ஒரு லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகிடுது ஒரு அவங்களுக்கு வந்து ஃபுட் கல்ச்சர் சேஞ்ச் ஆகிடுது அப்புறம் பீப்புள் சேஞ்ச் ஆகுறாங்க ஹவ பீப்புள் ட்ரெஸ் அப் த இட் சேஞ்சஸ் இந்தியாவில் எடுத்துக்கோங்க ஒரு நீங்கள் ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தள்ளி போனீங்கன்னா தமிழ் பேசுறதுல ஒரு டிஃப்ரெண்ட் லாங்லேஜ் பேசுவாங்க ஸோ திஸ் வாஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு எக்ஸ்ப்ளோர் மை செல்ஃப் வென் ஐ ஆம் புட் இன் டு அன்னோன் சிச்சுவேஷன்ஸ் அன்னோன் பீப்புள் ஸோ ஹவ் ஐ ஆம் ரியாக்டிங் ஹவ் ஐம் பிஹேவிங் ஸோ ஐ குட் கெட் டு நோ எ லாட் அபவுட் மை செல்ஃப் வாட் ஐ ஆம் வாட் ஆர் மை ஸ்கில்ஸ் அப்புறம் இந்த டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எஜுகேஷன் வந்துட்டு ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு யூஸ் திஸ் ஆல் நாலேஜ் அண்ட் எஜுகேஷன் இன் திஸ் அன்னோன் சுச்சுவேஷன்ஸ் எதுக்குனா நம்ம நிறைய படிச்சுருக்கோம் பட் வந்துட்டு அதை வந்துட்டு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் படித்து எம்பிஏ படித்து அது இது பண்ணிட்டு ஃபைனலி போய் நம்ம ஒரு பேங்க்கில் வேலை பண்ணுறோம் இல்லாட்டி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பண்ணுறோம் இல்லாட்டி ஒரு வியர் டூயிங் சம்திங் எல்ஸ் பிகாஸ் தட்ஸ் வாட் இஸ் மோட்டிவேட்டிங் அஸ்

இட் வில் நோ வாட் டு இட் வாட் டு அப்படியே ஒரு ஒரு காடு மனிதனாக இட் வில் டேக் ஷேப் அண்ட் இட் கேன் சர்வைவ் பட் வீ ஆர் பார்ன் இன் சிட்டி இன் சிவிலைசேஷன் ஸோ வீ ஹாவ் டு டூ சர்டன் திங்ஸ் டு சர்வைவ் யூ ஹேவ் டு கெட் அ ஜாப் ஓகே அந்த ஒரு சர்வேல ஆயிட்ட பிறகு தென் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் ரீலி வாட் யூ வாண்ட் டு டூ வித் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் வெதர் யூ கான் சர்வைவ் இன் த சேம் வே ஆர் டூ சம்திங் எல்ஸ் ஓகே சரி இது இந்த மோட்டார் சைக்கிள் பயணத்தில் நீங்கள் எவ்வளோ நாடுகள் போயிருக்கீங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்கீங்க பட் இதுதான் நம்ம போகணும் மோட்டார் சைக்கிள் பயணம் போது தான் போகணும் எல்லை கடந்து போகணுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கும் இல்லையா கரெக்ட் நம்ம பார்த்தா நான் டூ தௌசண்ட் டுவெலில் ராயல் என்ஃபீல்டு தண்டர்பர்ட் த்ரீ ஃபிஃப்டி சிசி அந்த பைக் தான் ஸோ அதை எடுத்துகிட்டு கிளம்பணும் போது ஐ எனக்கு ஒரு ஐ டென்ட் ஹேவ் அ கோல் ஐ டென்ட் ஹாவ் இத்தனை கிலோமீட்டர் நம்ம ஓட்டணும் இத்தனை ஸ்டேட் கவர் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு கோலும் கிடையாது அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனும் கிடையாது தி பேசிக் திங் வாஸ் ஓகே நம்ம வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு தெரியாத கற்றுக்கிட்டோம் கற்றுக்கணும் அண்ட் ஹவ் டு எக்ஸ்ப்ளோர் மை செல்ஃப் சி வாட் இஸ் தேர் நெக்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் ஓகே இன்றைக்கி இங்கே ரீச் ஆகணுமா நாளைக்கு எங்கே போகணும் ஓகே மேப்பில் பார்த்தாங்க ஓகே இங்கே போனால் நல்லாயிருக்கும் ஓகே இங்கே போனால் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனில் வாட் ஐ ஃபிகர்ட் அவுட் இஸ் பீப்புள் ஆர் வெரி சிம்பிள் அண்ட் பீப்புள் ஆர் வெரி லவ்விங் அண்ட் பீப்புள் ஆர் வெரி அஃபெக்ஷனேட் டு ஈச் அதர் இதான் நான் தெரிஞ்சு எதுனா டாபாலெலாம் போவேன் நான் போனாக்கா அங்கே ஒரு காட் கொடுத்துருவாங்க அண்ட் தே வில் ஆல்சோ ஃபீட் மீ வித் ஃபுட் அண்ட் காசு வாங்க மாட்டாங்க நம்பர் பிளேட் பார்ப்பாங்க ஓகே கே கேஏன் பார்த்துட்டு எங்கே சார் கேரளாலேருந்து வரீங்களான்னு கேட்பாங்க இல்லைங்க கர்நாடகாவிலேருந்து ஓ கர்நாடகா அதுவும் ரொம்ப தூரந்தான் ஓகே வாங்க ஓகே நான் கேட்பேன் இங்கே படுத்துக்கலாமா சார் நான் நைட்டு காலையில் எந்திரிச்சி போய்ட்டு எந்த காட்டில் படுத்துக்கலாம் சார் எவ்வளோ சார் பே பண்ணணும் இல்லை நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க எங்கள் நாட்டுக்கு வேணா யுவர் அவர் கெஸ்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ஸ் ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் know டுகெதர்னஸ் ஓகே ஓகே ஸோ இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னன்னா இது வந்துட்டு மோட்டிவேட்டட் மீ டு கோ ஃபர்தர் ஓகே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாநிலங்களில் எல்லையை தாண்டி போயிருக்கீங்க மற்ற மாநிலங்களுக்கு போகும்போதே உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு ஓகே அது வந்துட்டு தென் இட் ஆக்சுவலி இன்ஸ்பைர் எனக்கு இன்னும் ஓகே லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் சம்மோர் நெக்ஸ்ட் போனால் இன்னும் இன்னும் ஹூஎம்ஐம் கோயிங் டு மீட் ஓகே இங்கே வந்துட்டு இந்த டாபா ஓனரை மீட் பண்ண நெக்ஸ்ட் யாரை மீட் பண்ண போகிறேன் ஹவு ஹீஸ் கோயிங் டூ பிஹேவ் வித் மி அண்ட் ஹவு டிஃப்ரெண்ட் ஹீஸ் ஃப்ரம் திஸ் கை ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஒரு கியூரியோசிட்டி ஸோ இந்த ஃபஸ்ட் ஜேர்னியில் வந்துட்டு கியூரியாசிட்டி வாஸ் ட்ரைவிங் மீ த்ரூ அவுட் அண்ட் இட் வாஸ் எ வெரி குட் ஜேர்னி ஸோ அந்த ஜேர்னியில் வந்துட்டு ஐ மேட் எ ஸ்மால் கிட் ஒரு டுவெல் தேர்ட்டீன் இயர்ஸ் ஓல்டு இந்த இந்தோர்லேருந்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸில் மான்சர் அண்ட் ஒரு இது இருக்குது எமுனா ரிவர் காட்டில் ஓகே ஸோ தேர் ஐ மெட் திஸ் யங் கேட் ஆனால் கேட்டேன் நான் நீ வந்துட்டு என்ன ப என்ன பண்ணுற நான் போட்டு ஓட்டுறேன் அது இது ஓகே அன்றைக்கி நைட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு யாரும் துணை இல்லை ஸோ அந்த பையனை கூப்பிட்டான் பார்ப்பேன் சேர்ந்து சாப்பிட்றான்னு வந்து அந்த பையனும் சாப்பிட்ருந்தான் நீ எதுக்கு நான் ஸ்கூல்லலாம் போக மாட்டேன்ற நீ ஸ்கூலுக்கு படித்தா என்ன மாதிரி பாரு படித்து வண்டியெல்லாம் வாங்கலாம் நீயும் வண்டி எடுத்துகிட்டு எல்லாம் சுற்றலாம் நீ எதுக்கு ஸ்கூல் விட்டுட்டேன் சார் எனக்கு ஸ்கூலெல்லாம் தேவையில்லை சார் நான் வந்துட்டு எனக்கு என்ன தெரியும் அப்புறம் எழுத படிக்க தெரியும் என்னென்னா எதுனா முக்கியமானது எது எழுத படிக்கணுன்னா அதெல்லாம் தெரியும் ப்ளஸ் எனக்கு இந்த இது கூட்டுறது இன்னும் ப்ள அடிஷன் சப்ட்ராக்ஷன் இதெல்லாம் தெரியும் அவ்வளோ போதும் சார் எனக்கு சர்வைவல் பண்ணுறதுக்கு அது கற்றுக்கிட்டேன் அது போதும் எனக்கு சர்வைவலுக்கு இப்போ அது போனால் எப்படி சம்பாதிக்க எப்படி போகிறேன் நீ இதை வச்சு எப்படி சம்பாதிக்க போகிறேன் நான் சார் நான் சம்பாதிச்சிருவேன் ஸோ இது ஸோ முன்னிலை எப்படி யூனோ ஆஃப்டர் டென் இயர்ஸ் இதெல்லாம் நான் கே அந்த பையன் வந்துட்டு ரொம்ப கூலாக ரொம்ப கம்போஸ்டாக ஹி வாஸ் ஆன்சரிங் மீ அண்ட் ஐ ரீலி லைக் ஸோ நான் சார் நான் வந்துட்டு இப்போ ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கிற போது ஒரு போட்டு யூனோ ஃபுல்லாக இட் ட்ரவுண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அதில் வந்துட்டு பத்து பன்னெண்டு பேர் டூரிஸ்ட் இருந்தாங்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியல நான் பார்த்துட்டே இருந்தேன் நான் பட் ஐ குடண்ட் டூ எனி திங் ஸோ அதுக்கு சார் நான் ஒரு ரெஸ்கியூ சிம்மராக வரணும் ரெஸ்கியூ சிம்மராக ஐ வாண்ட் டு அண்ட் இங்கே ஏதாவது ஆம்பத்தானா ஐ ஷுட் பி ஏபிள் டு ஹெல்ப் பீப்புள் ப்ளஸ் ஐ வில் டேக் டூரிஸ்ட் ஆன் தி போட் ஓ ரெஸ்கியூ சிம்மர் ஆகணும் அதான் எனது வந்துட்டு லைஃப் கோல் தட் இஸ் மை பேஷன் ஐ வாண்ட் டு ரெஸ்க்யூ பீப்புள் ஐ வாண்ட் டு டூ திஸ் போட்டிங் திங் அண்ட் அண்ட் ஐ ஆம் ஹாப்பி வித் திஸ் ஸோ நீங்கள் வந்துட்டு

இவ்வளோ ஒரு கிளாரிட்டி எனக்கு இல்லையே இப்போ அந் அந்த டைமில் வந்துட்டு வாட் ஆர் யூ கோயிங் டு டூ நெக்ஸ்ட் மந்த்னா எனக்கு தெரியாது எந்த வாட் இஸ் யுவர் கோல்னு எனக்கு தெரியாது இல்லை இப்போ பெரும்பாலும் அந்த பதினெட்டு வயசு நெருங்குற பசங்களுக்கு அடுத்து என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு எந்த பசங்களுக்கு தெரியுறது இல்லை ஆமாம் எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணணும்னா வச்சு உக்காந்து பார்ப்பாங்க ஓகே நோ இப்போ அட்லீஸ்ட் பீப்புள் ஆர் திங்கிங் வெதர் ஐம் குட் இன் மேக்ஸ் ஆர் நாட் மேக்ஸில் வீக்காக இருந்தால் காமர்ஸ் எடுத்துறாங்க இல்லாட்டி மெடிசன் போயிடுறாங்க பட் அகெயின் அதில் வந்துட்டு எது சீக்கிரமா வந்துட்டு வேலை கிடைக்கும் எங்க வந்துட்டு சீக்கிரம் சீக்கிரமாக வந்துட்டு நம்ம செட்டில் ஆகிடலாம் லைஃப்பில் ஸோ இதான் ஒரு தாட் ப்ராசஸ் பட் தட் தாட் ப்ராசஸ் இஸ் நாட் பேட் பட் அலாங் வித் தட் யூ ஷுட் ஆல்சோ ஆட் தி எலிமெண்ட் ஆஃப் யுவர் பேஷன் இ சிட் வாட் ஐ எம் கோயிங் டு டூ தி ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் ஷுட் ஐ இன்வெஸ்ட் மை எனர்ஜி எஃபர்ட்ஸ் அண்ட் தாட்ஸ் இன் டு திஸ் அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் அவர் எஜுகேஷன் சிஸ்டம் டசன்ட் அலோவ் ஃபார் சச் எ ஃப்ரீடம் நீங்கள் வந்துட்டு

12 or 14 or 15 years old, he will be a rescue swimmer. Okay, wow. So same thing. If he wants to achieve it through education, I don't think so. We have a education system for that. So in a way, you know, yeah, it's it's a. It will take some more time maybe to bring that sort of an education system where uh, your passion and education can be aligned together. So that's a challenge, now. We can't like you know totally blame the youngster. You want to be passionate, there is no option. பட் ஆப்ஷன் இருந்தாலும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் லைக் வாட் திஸ் கை ஹஸ் டேக்கின் தி இனோ டெசிஷன் ஸோ அந்த பையனுக்கு வந்துட்டு இந்த தெளிவு இருந்திருக்கு ஸோ அதே பார்த்தீங்கன்னா நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் அந்த வாய்ப்பு இல்லை ஈவன் இஃப் யூ ஃபிகர் அவுட் லைக் இனி யூ வாண்ட் டு பி எ சப்போஸ் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்குது அதுக்கு வேண்டிய கோர்சஸ் எல்லாம் இருக்குது பட் யூ நீட் டு கோ த்ரூ அ பேசிக் எஜுகேஷன் சிஸ்டம் டூ கோதேர் ஸோ இட்ஸ் இட்ஸ் நாட் ஈஸி டு

பட் நான் வந்துட்டு ஸ்டார்ஸை ஸ்டடி பண்ணுறதுக்கு ஐ ஹேவ் டு ஸ்டடி லாட் ஆஃப் அதர் திங்ஸ் விச் ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் அலைன் லைக் தட் நீங்கள் டைரெக்டாக போய் ஸ்டார்ஸ் ஸ்டடி பண்ண முடியாது யூ ஹவ் டு டூ திஸ் 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 ஸோ இந்த ஒரு பீரியடில் வந்துட்டு அதான் ஒரு யூ ஹவ் டு பி பாசிட்டிவ் அண்ட் யூ ஹவ் டு கீப் ஃபியூலிங் யூயர் பேஷன் அங்கே போனோன்னா ஓகே இதெல்லாம் தாண்டி தான் ஆகணும் ஸோ தெர் இஸ் நோ அதர் வே ஸோ அந்த சிறுவன் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை உண்டாக்கியிருக்கிறார் ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்த பையன் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஓகே அதுக்கடுத்து நீங்கள் நாடுகள் எல்லை தாண்டி போயிருக்கீங்க இல்லையா ஆமாம் இது எத் இது வரைக்கும் எத்தனை நாடுகள் நீங்கள் சுற்றி பார்த்துருக்கீங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதிமூணு நாடுகள் அரௌண்ட் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஆ அதுவும் ஐ வாஸ் நெவர் அகெயின் ஃபோக்கஸ்ட் ஆன் இத்தனை நாடு பண்ணணும் இத்தனை அது அமைஞ்சது அவ்வளோதான் இந்த நம்பர் வந்துட்டு இட் ஜஸ்ட் ஹேப்பன் இது உங்கள் ஸ்கெட்யூ ஷெடியூலில் இல்லையா ஸ்கெடியூலில் இல்லை இட் ஜஸ்ட் ஹாப்பன் அந்த மாதிரி ஓகே ஸோ இதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா வேணா கேம் பேக் ஃப்ரம் திஸ் ட்ரிப் இந்த இந்தியாவில் ஸ்டேட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தோன்னா வாட் பீப்பிள் ஆஷ்மிஸ் யூனோ மீ வாட் ஆல் பேட் திங்ஸ் ஹேப்பன் அதுதான் ஃபஸ்ட்டு கொஷனு இன்னைக்கு என்னென்ன கெட்டது ஆச்சு யார் இன்ன வந்துட்டு பீப்புள் ஸ்டோல் ஃப்ரம் யூ கிட்ட இருந்ததுனால் திருடிட்டாங்களா இந்த மாதிரி தான் இதை எது எது நடந்துச்சு பட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ் எதுக்கு இப்படி கேட்குறாங்க ஏதோ ஒன்றுமே எல்லாம் தான் பாருந்தாங்க எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட்டாங்க இருக்கிறதுக்கு விடலாம் கொடுத்தாங்க நல்லா தான் இருந்தாங்க ஓ மேபி யூ ஆர் லக்கி ஸோ நானும் நினச்சேன் லக்கி பிளஸ் நான் வந்துட்டு ஹிந்தியும் பேசுவேன் கொஞ்சம் ஐ எம் குட் பிகாஸ் ரயில்வேல இருக்கிறதுனால ரயில்வேல அப்பா வேலைனால சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் படித்தோம் நாங்கள் ஸோ ஹிந்தி இஸ் ஒன் ஆஃப் தி லாங்குவேஜ் ஸோ ஐம் குட் வித் ஹிந்தி ஸோ மேபி அதுவும் ஒரு பாயிண்ட் நினச்சேன் மேபி ஐ எம் குட் வித் ஹிந்தி ஐ குட் கனெக்ட் டு பீப்புள் அண்ட் அவங்க வந்துட்டு எனக்கு தே எக்ஸ்டெண்டெட் தேர் ஹெல்ப் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு நானும் நினச்சேன் பட் இந்த ஒரு டிஸ்கஷனில் வந்துட்டு ஒரு அகெய்ன் ஒரு க்யூரியாசிட்டி ஓகே நான் இப்போது ஒரு வெளிநாட்டுக்கு போய் அங்கே எனக்கு தெரியாத மொழி அவங்க அவங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கும் ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் தெரியாது எனக்கும் ஒரு அந்த அவங்க லாங்குவேஜ் தெரியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஈரான் துர்க்கி ஆர் யூரோப் ஸோ அங்கே போய் நான் இஃப் ஐ இஃப் ஐ டேக் தி பை அண்ட் ரைட் தேர் ஹவு டிஃப்ரெண்ட் வுட் பி பீப்புள் அண்ட் வாட் வுட் பி தேர் ரியாக்ஷன் ஆர் வில் தே வெல்கம் மீ ஆஸ் பீப்புள் ஹவ் வெல்கம்ட் இன் இந்தியா ஆர் வில் தே ஹாவ் தேர் ஓன் பிரிஜேசஸ் லைக் ஒரு இந்தியன் வந்திருக்கான் ஓகே வி ஷுட் நாட் வெல்கம் ஆர் ஹவு எப்படி ஹவு தே வில் பிஹேவ் வித் மி ஆர் வாட் வில் பி மை எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் வாட் வில் பி மை ரியாக்ஷன் டு தேர் யூனோ ரெஸ்பான்சஸ் இதெல்லாம் ஒரு கியூரியாசிட்டினால் ஐ ஸ்டார்டட் டு ஃபிகர் அவுட் ஹவு டு கிராஸ் இந்தியா அண்ட் ரைட் அவுட் சைட் இந்தியா ஸோ இந்த ஒரு பிரயத்னத்தில் தான் நான் வந்துட்டு பாகிஸ்தான் எம்பசிக்கு போனேன் டு அப்ளை ஃபார் தி விசா அவங்க விசா கொடுக்கல மூணு நாள் அந்த அம்பாசிடர்களாக பேசி அவரும் கேட்டார் நீங்கள் வந்துட்டு எதுக்கு போகிறீங்க நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி பைக் ரைட் பண்ணுறேன் நான் இங்கே இந்தியாவில் ஆல்ரெடி பண்ணிரு செஞ்சுருக்கேன் அந்த மாதிரி ஸோ உங்கள் கண்ட்ரியில் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு அஞ்சு நாளில் நான் ஐ வில் க்ராஸ் யுவர் கண்ட்ரிக்கு என்டர் இன் டு ஈரான் எனக்கு இவ்வளோ கொடுத்தா போதும் சார் நீங்கள் பர்மிஷன் என்கிட்ட இருந்தாலப்பா ஐ ஹேவ் டு கெட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தி ஹை கமாண்ட் அப்படி இப்படின்னு சொன்னாங்க மூணு நாலு நாள் ஆச்சு நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை சார் உங்கள் அப்ளிகேஷன் என் தான் இருக்குது சார் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் வரலன்னு சொன்னேன் ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டேன் லாஸ்ட் டே வந்துட்டு அவர் ஒருத்தர் சொன்னார் அங்கே எம்பசியில் எதுக்குப்பா யூஆர் புட்டிங் யுவர்ஸ் லைஃப் அண்ட் அவர்ஸ் லைஃப் இன் டு ரிஸ்க் ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இரானியான எம்பசிக்கு போனேன் அவங்க தே வெல்கம் மீ சரி நீங்கள் போகலாம் விசாலாம் வந்துடும் இதே கே தி இன்னொ ப்ரொசீஜர் இந்த மாதிரி விசா அப்ளை பண்ணிவிடுங்க அங்கேருந்து ஒரு ஏஜென்ட்லேருந்து நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டீங்கன்னா எங்கள் கண்ட்ரிலேருந்து ரைட் பண்ணாங்க ஸோ தட் வாஸ் எ வெரி குட் ரிலீஃப் ஸோ இதனா ஷார்ட் பிளானிங் இப்போ ஈரானுக்கு எப்படி பைக் எடுத்துகிட்டு போகிறது டு ஃப்ளை ஆர் டு சேக் ஷிப் எல்லாம் இன்டர்நெட்டில் நானே கூகுள் பண்ணி ஒன்றுனா ஒன்றுன்னா இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி தென் ஐ ஃபைனலி ஃப்ளிவ் டு தெஹ்ரான் ஈரானோட கேபிட்டல் அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பர்ஷியன் வராது அங்கே ஃபார்சி தான் பேசுவாங்க பர்ஷியன் ஃபார்சி அவங்களுக்கு ஹிந்தியும் வராது இங்கிலீஷும் வராது ஃபைனலி வேர் இட் என்டடா போ வாஸ் லைக் ஏன்னா பீப்புள் ஹாவ் ஆல்மோஸ்ட் ஷார்ட் மீ அ பர்ஷியன் போயம் ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு தி இன்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் ஹேப்பன் தட் தேவர் சோ கம்ஃபர்டபிள் டீச்சிங் மீ தேர் சைல்ட்ஹுட் பர்சன் போயம் ஸோ தென் ஐ ரியலைஸ் தட் இட்ஸ் நாட் அபவுட் கெட்டிங் லக்கி ஆர் இட்ஸ் நாட் அபவுட் யூ நோ எ லாங்குவேஜ் ஆர் இட்ஸ் அபவுட் பீயிங் ஏ ஹியூமன் அதான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட நோக்கமே அதான் ஆமாம் ஸோ அங்கே கற்றுக்கிட்டது வந்து அதான் ஸோ ஃபர்ஸ்ட் யூ பி ஏ ஹியூமன் பீயிங் பார்ன் ஆன் திஸ் வந்து நீங்கள் பிறந்தோடனே நோபடி இஸ் கோயிங் டு அசோசியேட் வித் யூ வித் யுவர் நேம் நீங்கள் பிறந்த உங்கள் உங்கள் பேரே கிடையாது உங்கள் பேரை வந்துட்டு ஆஃப்டர் சம்டைம் தான் யு அசோசியேட்டிங் மை செல்ஃப் ஐம் அசோசியேட்டிங் வித் கேதார்நாத் ஜியம்னா ஆஃப்டர் சம்டைம் ஒன்லி ஐ குட் அசோசியேட் வித் தட் அதுவும் எனக்கு தெளிவு வந்த பிறகு தான் ஐஎம் கேதார்நாத் ஜிஎம் அது வரைக்கும் ஐம் எம் நாட் ஈவன் கேதார்நாத் ஜிஎம் சம் ஒன் சம் ஒன் ஜஸ்ட் அ ஹியூமன் பீய் ஸோ வென் வி ஆர் பவுண்ட் ஆன் திஸ் அர்த் வி ஆர் வாட் யூ ஆர் கால்ட் வி ஆர் கால் பேபி அப்போ வந்துட்டு அதில் வந்துட்டு ஆணு பெண்ணோட டிஃப்ரென்ஸ் கூட இல்லை அங்கே யுவர் ஜஸ்ட் அ பேபி அதுக்கப்புறம் தான் யூ ஆர் மேல் ஆர் ஃபீமேல் அதுக்கப்புறம் யு ஆர் மேபி சவுத் இண்டியன் ஆர் நார்த் இந்தியன் அதுக்கப்புறமா யூ ஆர் யூனோ கேதார்நாத் ஆர் விஜய் ஆர் எனி திங் ஆர் தென் யூ கம்ஸ் ரிலீஜன் அண்ட் தென் யூ ரெப்ரஸன்ட் அ நேஷன் அப்படி அப்படி பண்ணுறோம் பட் பேசிக்கலி யூ ஆர் ஹியூமன் பீய் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு வென் யூ ஆர் டெட் தி மூமெண்ட் யூ ஆர் டெட் தே வில் கால் யுவர் பாடி பேர் கூட தி வில் நாட் அசோசியேட் ஈவன் யுவர் நேம் வித் யுவர் டெட் பாடி தே வில் கால் இட்ஸ் அ பாடி So, this journey between baby to body uh, I think we need to uh, give some thought that what we are doing. but we are not associated with anything so we are not associated with anything. this is zero this is also zero. but what are we doing in between and what we have to do in between in this journey there were a journey, what that, what is that we have to do so if we if each and every one of us uh,